வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் ஒரு வருடத்திற்கான வட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வட்டிங்கிறது என்னென்னா, நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அதை திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் தொகைக்கும் மேலே கூடுதலாக எவ்வளோ பணம் கொடுக்குறோமோ அதை தான் வட்டின்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வீடியோவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டி வீதம், அந்த வட்டி வீதத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு வட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை இங்கே எழுதிக்கலாம், வட்டி வீதம். நீங்கள் கூட இந்த மாதிரி எழுதியிருக்கிறது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எப்படி எழுதியிருப்பாங்க, 12%. இது ஒரு ஆண்டுக்கு, இதை ஆண்டு வட்டி வீதம்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் பிஏன்னு குறிப்பிடுவாங்க. பிஏனா பர் ஆனம்னு அர்த்தம். இங்கே இந்த ஆனம்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஒரு வருஷத்தை குறிக்குது, வருடம். சரி, இப்போது இந்த பர்சன்ட்டுங்கிற குறியீடு எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். பர் சென்ட், சென்ட்னா 100 ரூபாய்ன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும்னு அர்த்தம். இது இங்கே எழுதிக்குவோம், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வாங்கியிருக்க கடன் தொகையில் இருக்க ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 12 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். 12 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். அப்புறம் இங்கே ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை வருஷம் வச்சுருக்கோமோ அத்தனை வருஷம். இங்கே இதை இப்படி நீட்டி விவரித்து எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் இங்கே கணிதத்தில் சுருக்கமாக எழுதியிருக்கோம். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சில எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்டருந்து 200 ரூபா கடனாக வாங்கியிருக்கத எடுத்துக்கலாம். இதை எவ்வளவு வட்டி வீதத்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 7% பர் ஆனம். இதை அசல்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் இதை பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு கேள்வி என்னென்னா, ஒரு ஆண்டோட முடிவில் எவ்வளவு வட்டி கட்டணும் அப்படிங்கிறது தான், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும். சரி, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு சில நிமிஷங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை, இதை மட்டும் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். சரி, யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசித்தோம்னு பார்க்கலாம். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கடன் தொகையாக 200 ரூபா வாங்கியிருக்கேன், இதுக்கான வட்டி வீதம் ஆண்டுக்கு 7% கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சிட்ருக்கேன்னா, இந்த கடன் தொகையில் இருக்க ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நான் 7 ரூபா கூடுதலாக செலுத்தணும். இது இங்கே நம்ம எழுதிக்குவோம், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 7 ரூபாய் கூடுதலாக செலுத்தணும். சரி, இங்கே நான் எவ்வளோ ரூபா கடன் தொகையாக வாங்கியிருக்கேன், 200 ரூபாய். அப்புறம் இங்கே கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, வட்டியாக எவ்வளவு ரூபா கூடுதலாக கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. 100 ரூபாய்க்கு 7 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே 200 ரூபாய்க்கு அப்படின்னா 2 பெருக்கள் 7, அப்போது 14 ரூபாய். 14 ரூபாய் கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. இந்த மாதிரி இது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இங்கே செஞ்சோம் இல்லையா, இந்த வழியிலையும் செய்யலாம். இன்னொரு வழி அப்படின்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 7 ரூபா கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னா 1 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும், அதை எப்படி எழுதலாம், 7 ÷ 100 எழுதலாமா. இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 ரூபாய் கடனாக வாங்கியிருந்தோம்னா எவ்வளவு ரூபாய் வட்டியாக கொடுக்கணுங்கிறது கிடைக்கும். இதோட நான் எவ்வளோ ரூபாய் கடனாக வாங்கியிருக்கேனோ அதை பெருக்கிக்கணும், 2 பெருக்கள் 200. இதை கணக்கிட்டோம்னா 200 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கிடைக்கும். இதை கணக்கிட்டால் வேறு விடை கிடைக்குமா, இல்லை இதே விடை தான் கிடைக்கும். இதை செய்து பார்க்கலாம். இந்த 200-ல் 100 எத்தனை தடவை, 2 தடவை. அப்போது 7 ÷ 2 = 14 ரூபாய். இப்படி கண்டுபிடிக்கிற இந்த வழிக்கு பேர் என்னென்னா யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் 50 ரூபாய் கடனை வாங்கியிருக்கதை எடுத்துக்கலாம். இதுதான் அசல். இங்கே அசல் எவ்வளவு, 50 ரூபாய். இதை எவ்வளவு வட்டி வீதத்துக்கு வாங்கியிருக்கோம்னா, வட்டி வீதம் 8% பர் ஆனம். இதோட வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு வருடத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளவு ரூபாய் வட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, நான் வாங்கியிருக்க கடன் தொகையில் இருக்க ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும்
₹8 கூடுதலாக கொடுக்கணும். அப்போது ₹50 கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வட்டியாக கொடுக்கணும்? உங்களுக்கு எந்த வழியில் செஞ்சால் ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் செய்யுங்க. எனக்கு பிடிச்சமான வழியில் நான் செய்கிறேன். அதாவது ஒவ்வொரு ₹100 ₹8 கூடுதலாக கொடுக்கணும். அப்போது இந்த ₹50 எத்தனை ₹100 இருக்குது? இதில் 100 கூட இல்லை, இது 100ல் பாதி இல்லையா? அப்படின்னா இந்த 8ல் பாதி எவ்வளவு? 4. அப்படின்னா இங்கே நாம் ₹4 வட்டியாக கூடுதலாக கொடுக்குறோம், சரியா?